ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனமழையினால நிறைய இடங்களில் விடுமுறைக்கான வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து இடங்கள் இருக்கிறது. ஏன்னா வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஆரம்பம்தான். நிறைய இடங்களில் கனமழை இருக்குது. அப்படியே தென் மாவட்டங்களை நோக்கி அப்படியே வட மாவட்டங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மழையின் தாக்கம் சற்று அதிகரித்ததுனால விடுமுறைக்கான இருக்கிறது நிறைய மாவட்டங்கள். என்னென்ன மாவட்டங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய ஏமநாதனுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைங்க நாளில் கொடுத்துவீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் ஸ்கூல்ஸ் அப்டேட்டை நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது வரைக்கும் நிறைய விதமான மாவட்டங்களில் கனமழை பொழிந்த வண்ணம் இருக்கிறது. இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கனமழை பெஞ்சிச்சு, ஆனால் லீவ் அனவுன்ஸ்மெண்ட் வரல அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மத்தியில் பெரும் ஒரு குழப்பத்தில் உள்ள ஒரு கேள்வியாக இருக்கிறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, எங்கள் மாவட்டம்லாம் கனமழை பெய்யுது ஆனால் லீவ் விடலை ப்ரோ அப்படின்னு. அது அந்த மாவட்ட ஆட்சியர் எடுக்கும் முடிவு, ஓகேங்களா? நம்ம இந்த மாவட்டங்கள் விடுமுறை வரும்னு சொல்லிடலாம், பட் அவங்க தான் வந்து முடிவெடுத்து சொல்கிறது. ஸோ இப்போதைக்கு என்னென்ன மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 16 மேற்பட்ட மாவட்டங்கள் விடுமுறைக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் 1 by 1 சொல்கிறேன், என்னென்ன மாவட்டங்கள்னு பாருங்கள். தற்பொழுதை வரைக்கும் கனமழை, அதாவது மழை மட்டும் இல்லாமல் கனமழை வந்து பார்த்திங்கன்னா பெய்த வண்ணம் இருக்கிறது. எங்கெங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி அண்ட் மதுரை, தென்காசி இந்த சரௌண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அதனை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல், தேனி, கரூர், திருப்பூர் இந்த இதனை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் நிறைய விதமான மாவட்டங்களில் மழையின் தாக்கம் சற்று அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், தருமபுரின்னு அப்படியே வட மாவட்டங்களில் 1 by 1 அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து அந்த மேகங்கள் வந்து வந்து கொண்டே இருக்கிறது. கிருஷ்ணகிரி, ஈரோடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி இந்த சரௌண்டிங் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்னு வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் அப்படியே அந்த ஒரு வரிசை பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வரைக்கும் 16 மாவட்டங்கள் மழையின் தாக்கத்தில் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழையும் கனமழையும் பொய்யும் அப்படின்னு வந்து நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக வந்து நிறைய விதமான மாவட்டங்களில் விடுமுறையானது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சொல்லி விடமாட்டாங்களே விடமாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அப்படியே கொத்தா 10 மாவட்டம் 15 20 வந்து விடுவாங்க. அதுமாரி விட்ட காலங்கள்லாம் இருக்கிறது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், பொறுமை. எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து லீவ் ஆனது கிடைக்கும். கண்டிப்பாக வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் முடிவு பண்ணி உங்களுக்கு லீவ் விடுவாங்க, ஓகேங்களா? இதுக்கப்புறம் நிறைய லீவ் வரும், நீங்களே எதிர்பார்க்காத. தீபாவளிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ரெயினில் தான் கொண்டாடுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்டேட்லேயே நீட்டு விட்டு இருந்தால் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கு நாலு